ஈரோடு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திரு ஈவி கே சிலங்கோவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே கூறியது போல் குறைந்தபட்சம் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். சார், இப்போ வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு பயணம் மேற்கொண்டாச்சு. இப்போ வந்து மறுபடியும் கிழக்கு மேற்கு இணைக்கிற மாதிரி காங்கிரஸ் ஒரு திட்டம் இதனால உங்களுக்கு பலன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாரத் ஜோதோ யாத்திரா மூலமாக நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு பல பலன்கள் உண்டு. கட்சிக்கு ஒரு ஒற்றுமை, மக்கள் கட்சியை நாடி கட்சி மக்களை நாடி சென்றதனால் மக்களுடைய மனநிலையை நன்றாக காங்கிரஸ் கட்சி புரிந்திருக்கிறது. இதே போல இன்னொரு முயற்சியையும் காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டால் திரு ராகுல் காந்தி தலைமையில் நிச்சயமாக அது கட்சிக்கு வந்து பலன் அளிக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் எதிர்கட்சிகள் அனைவருமே ஒன்று சேர வேண்டும், பாஜக வீட்டு பேசியிருக்காரு, இது சாத்தியம் நினைக்கிறீங்களா? அரசியல் அனுபவம் மிக்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. பாஜகவை வீழ்த்த வேண்டுமென்றால் காங்கிரஸ் கட்சியை மையமாக வைத்து தேசிய அளவிலே எல்லா கட்சிகளும் ஒன்று இணைய வேண்டும் என்ற ஒரு கூறிய கருத்தை முழுமையாக நான் வரவேற்கிறேன். அதுதான் அரசியல் சாதுரியம். காஞ்சியில் நடந்த அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக வந்து சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தை வந்து காங்கிரஸில் வந்து ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி சார் உணர்ந்தால் இந்த பாஜக அரசாங்கம் என்பது முழுக்க முழுக்க மேல்தட்டு வர்க்கத்திற்கு சாதகமாக இருக்கும் அரசாங்கம். அந்த நிலை மாறி எல்லோருக்கும் சம உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட விருப்பம். அதற்காகத்தான் எங்களுடைய தீர்மானங்கள் எல்லாமே எல்லா தரப்பு மக்களுடைய நலன்களையும் மனதில் வைத்து கொண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களாக இருக்கும். அதே மாதிரி அந்த கூட்டத்தில் வந்து திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு வந்து அதிகபட்சம் அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கட்சியோட வளர்ச்சிக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கட்சியுடைய தலைவர் அவர்தானே, அவருக்கு தானே எல்லா அதிகாரமும் உண்டு. எங்களுடைய அரசியல் சார் எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் படி கட்சியுடைய தலைவருக்கு தான் அதிக அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் அவருக்கு கண்டிப்பாக உண்டு. நான் பிரதமர் மோடி பேசும்போது கூட மல்லிகார்ஜுன கார்கே வந்து வெறும் பொறுப்பில் தான் இருக்கிறார், ஆனால் முடிவுகள் எல்லாமே சோனியா காந்தி ராகுல் காந்தி எடுக்கிறா பேசுகிறேன். ஜேபி நட்டாவுக்கு இருக்கும் முக்கியத்துவத்தை விட ஜேபி நட்டாவுக்கு இருக்கும் உரிமைகளை விட ஜேபி நட்டாவுக்கு இருக்கும் அதிகாரத்தை விட கண்டிப்பாக சொல்கிறேன் மல்லிகார்ஜுன கார்கேக்கு 100 மடங்கு அதிகம் உண்டு.